ராணுவ தடவாடங்கள் உற்பத்தியில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்தியா தன்னிறைவடையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பசுமை திட்டங்களுக்காக 1.2 பில்லியன் டாலர் மதிப்பீடு முதலீடுகள் இந்தியா இங்கிலாந்து 11வது பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டத்தில் முடிவு. பத்திரிகையாளர் நலத்திட்டத்திற்கான விதிமுறைகளை ஆய்வு செய்ய குழு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம். இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த சமூக போராளிகளுக்கு நினைவு மண்டபம் சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மாநிலத்தில் மருத்துவமனைகள் ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களை மேம்படுத்திட 4280 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டங்கள் சிப்கோ மூலம் 218.22 கோடி ரூபாய் மதிப்பில் 4 புதிய தொழிற்பேட்டைகள் பேரவையில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் தாமோ அன்பரசன் அறிவிப்பு.